மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைகளால் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து பாராட்டுதலை பெற்ற நற்குணம் படைத்த இளைஞர் இவர்தான். தூத்துக்குடியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான ஜஸ்டின் கடந்த 2021 ஆண்டில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்வில் முன்னேற துணை நில்லுங்கள் அண்ணா என்று வாஞ்சையோடு கூறி கோரிக்கை மனு அளித்திருந்தார். அப்போது அருகில் இருந்த திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஜோயலிடம் மனுவை கொடுத்து ஜஸ்டினுக்கு தொழில் ஒன்றை உருவாக்கி கொடுத்திட அன்பு கட்டளையிட்டிருந்தார் துணை முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை பார்த்து என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லும் போது இம்மிடியா எனக்கு ஒரு கடை ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அதன்படி திமுக இளைஞரணி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட அரசு பொது மருத்துவமனை அருகில் தேநீர் மற்றும் ஜூஸ் கடை அமைத்து கொடுக்கப்பட்டது ஜஸ்டினுக்கு. அந்த கடைக்கு உதயநிதி என பெயர் சூட்டிய ஜஸ்டின் தனது அயராத உழைப்பால் ஈட்டிய வருமானத்தின் ஒரு பகுதியை தன்னை போன்றவர்களுக்கு செலவிடுவதை கடமையாக செய்து வருகிறார். இப்போ அதை வச்சு கொடுத்த அந்த கடையில் இப்போ ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரியை கொடுக்குறேன். அண்ணன் எனக்கு செஞ்சதை என் ஜீவிய காலங்களில் மறக்க முடியாது. இந்த நிலையில் தூத்துக்குடிக்கு வருகை தந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜஸ்டின் கடைக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார். அப்போது 5 தையல் மெஷின்களையும் 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகளையும் துணை முதல்வரின் கைகளால் வழங்க வைத்து பேறுவகை அடைந்திருக்கிறார் ஜஸ்டின். வந்து நான் 5 தையல் மிஷின் 2 ட்ரைசைக்கிள் கொடுத்தேன். சந்தோஷமா இருக்கு. இன்னும் அதிகமா செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் உயர்ந்திட உதவுமாறு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டிய ஜஸ்டின் இன்று பிறர் உயர பறக்க சிறகுகள் தந்து கொண்டிருப்பதை நேரில் காணும் போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது வலைதள பக்கத்தில் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தன்னை போல் பிறரையும் நேசிக்கும் ஜஸ்டினின் நற்சேவை தொடர நாமும் பாராட்டுவோம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பாரி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.